ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஓம் நமோ வெங்கடேசாய பகவானுடைய நேர்மை என்கிற குணம் ஆர்ஜவம் என்கிற பண்பு அதை பற்றித்தான் நாம் கடந்த சில பகுதிகளிலே இந்த நிகழ்ச்சியில் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அவனை அடையக்கூடிய பக்தர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த எண்ணத்தோடு அவனை அணுகினாலும் பகவான் அதற்கு தகுந்தபடி தன்னை அமைத்து கொள்ளுகிறார் ஏன் பக்தர்கள்னு சொல்ல தேவையில்லை எந்த ஒரு ஜீவாத்மாவும் தன்னை எந்த விதத்தில் அணுகுகிறானோ அந்த விதத்துக்கு ஏற்ப பகவான் தன்னை அமைத்து கொள்ளுகிறாரே அதுதான் அவருடைய நேர்மை என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் ஒரு முதலாளி செல்வந்தர் நிறைய பேருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஒருவர் இருந்தார் என்றால் தான் ஆசைப்பட்டபடிதான் தன்னுடைய சேவகர்கள் நடக்க வேண்டும் தன்னுடைய தொண்டர்கள் நடக்க வேண்டும் தன்னுடைய நிறுவனத்தில் இருப்பவர்கள் நடக்க வேண்டும் என்று கண்டிப்பாக எதிர்பார்ப்பார்கள் எந்த ஒரு நிறுவனத்திலும் முதலாளியை எதிர்த்து கொண்டு நாம் ஒரு தர்மத்துக்காகவே போராடி இருந்தாலும் முதலாளியினுடைய விருப்பத்துக்கு புறம்பானதாக இருந்தால் அது நமக்கு ஒரு தீங்கைத்தானே விளைவிக்கும் அவருடைய கோபத்துக்குத்தான் இலக்காவோம் நான் சொன்னபடி நீ நடக்க வேண்டுமே தவிர நீ சொன்னபடி இந்த நிறுவனம் இயங்காது இன் சபார்டினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு சபார்டினேட் அப்படின்னா ஒருத்தருக்கு அடிபணிந்தவர் அப்படி இல்லாமல் நானாக சுயமாக சிந்தித்து இப்படி செய்யலாமே நீங்கள் இப்படி மாத்திக்கொள்ள வேண்டும் என்று தலைவர்களிடம் போய் சொன்னோம் என்றால் முதலாளி இடத்துல போய் சொன்னோம்னால் இவன் சரியான தொண்டனாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த நிறுவனத்திலிருந்தே விலக்கி விடுவார்கள் அப்ப எப்பவுமே தலைமையில் இருப்பவர்கள் ஒரு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஒரு தலைவராக இருப்பவர்களுக்கு தாங்கள் சொன்னபடிதான் தொண்டர்கள் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்குமே ஆனால் இதற்கு ஒரு விதி விலக்கு சொல்ல வேண்டும்னால் அது பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன்தான் அவர் ஒருவன்தான் உலகத்துக்கு அனைத்துக்குமே தலைவராக இருந்தாலும் தான் சொன்னபடிதான் உலகத்தில் அனைவரும் நடக்க வேண்டும்னு சொல்லுவது கிடையாது ஸ்ரீனிவாச பெருமாளை அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லுகிறோம் அகில அண்டம் அண்டம்னு சொன்னால் ஈரேழு பதினாலு உலகங்கள் ஸ்வர்க்கம் பூமண்டலம் புவஹா சுவஹா மகா ஜனஹா தபா சத்தியலோகம் கீழ பாத்தாளம் வரை இருக்கக்கூடிய லோகங்கள் இது அனைத்தும் சேர்ந்து ஒரு அண்டம்னு சொல்றோம் இல்லையோ அகில அண்ட கோட்டி இதை போல ஒரு அண்டம் கிடையாது பல பல அண்டங்கள் ஒரே சமயத்தில் நாம் இருப்பது ஒரு அண்டத்துக்குள்ளே இதே போல் எண்ணிறந்த அண்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அனைத்து அண்டங்களுக்கும் பிரம்மாண்டம்னு சொன்னால் இந்த உலகப்பரப்பு முழுவதும் சம்சாரம் முழுவதும் எத்தனை கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்குமோ அவை அனைத்துக்கும் தலைவன்னு ஒருவன சொல்லணும்னால் அது ஸ்ரீனிவாச பெருமாள் தான் ஆனால் அந்த பெருமாள் நான் ஆசைப்பட்டபடிதான் நீ நடக்க வேண்டும் என்று என்னைக்கான தான் சொல்லி இருக்கிறாரா நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறோமோ அது அனைத்துக்கும் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு பகவானா இருக்காரோ இல்லையோ நான் ஏறி வந்து சேவிக்க போறேன்னால் சரி இல்லை நான் வண்டியில் வந்து சேவிக்க போகிறேன்னால் சரி இல்லை நான் வான விமானத்தில் வந்து இறங்கி சேவிக்க போகிறேன்னா சரி இன்றைக்கி பத்து நிமிஷம்தான் தான் உனக்கு திருவாராதனம் பண்ண முடியும்னால் சரி இன்னைக்கு அரை மணி நேரம் பண்ணலாம்னு இருக்கேன்னா சரி இன்னைக்கு உப்பே போடாமல் தான் சமையல் செய்தேன்னு சொன்னால் சரி நாளைக்கு நான் அறுசுவை விருந்து படைத்தால் சரி அனைத்துக்கும் பகவான் ஒத்துக்கொள்ளுகிறாரோ இல்லையோ ஏன் சீனிவாச பெருமாள்னு சொன்னா நம்முடைய இல்லந்தோறும் இருக்கும் பெருமாளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய இல்லங்களில் எப்படி ஒரு கோவிலில் பார்த்து பார்த்து பகவானுக்கு உபச்சாரங்களை பண்ணுவாளோ அதை போல நம்மளால் பண்ண முடியுமா என்ன ஆறு கால பூஜை பண்ணுறோமா ஒரே ஒரு வேளை திருவாராதனம் செய்து பகவானுக்கு போனகத்தை சமர்ப்பிக்கிறோம் ஆனால் அதற்கும் ஏற்றுக்கொண்டு பகவான் இருக்கிறாரோ இல்லையோ இதுதான் அவருடைய நேர்மைன்னு சொல்லப்படுகிறது தான் இருந்தபடிக்குத்தான் அனைவரும் பின்தொடர வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை பகவான் படுத்ததே கிடையாது அப்படி பண்ணார்னால் நாம் யாருமே தன்னிச்சையோடு செயல்பட முடியாது பகவானுக்கு ஆசைப்பட்டிருந்தால் அனைவரும் பக்தர்களாக இருக்கணும் பகவான் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகர்களே உலகத்துல இல்லாமல் அவரால் வைக்க முடியாதா அனைவரையும் ஆஸ்திகர் ஆக்குவதற்கோ அனைவரையும் ஆக்குவதற்கோ அவருக்கு எவ்வளவு விநாழியாகும் ஒரு நிமிடம் கூட பிடிக்காத ஒரு வினாடி கூட ஆகாது ஆனால் அவரவர்கள் சிந்தனையின்படி அவர்கள் வாழலாம் கடைசியில் என்னை புரிந்து கொண்டால் மோக்ஷம் கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் பகவான் ஒரு குறி வைத்திருக்கிறார் யார் ஒருவர் பரமாத்மாவை உண்மையாக புரிந்து கொள்ளுகிறாரோ அவர் மட்டும்தான் மோட்சம் என்கிற இன்பத்தை அடைய முடியும் மற்றபடி வாழ்வதற்கே அவரை தான் வாழ வேண்டும் எந்த நிர்பந்தத்தையும் வைக்கலையே இன்னும் சொல்ல போனால் நாம் எப்படியெல்லாம் வாழுகிறோமோ அதற்கு பின்தொடர்ந்து பகவான் வருகிறார் இதத்தான் நேர்மை ஆர்ஜவம் என்று சொல்வார்கள் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி என்று ஒரு பிரபந்தத்தை ஏற்றிருக்கிறார் இருக்கிறார் அதில் தெரிவிக்கிறார் முதல் பத்திலேயே பத்து பாசுரங்கள் பாடுகிறார் ஓடும் புள்ளேரி என்று தொடங்கி பத்து பாசுரங்கள் அந்த பத்தில் என்ன தெரியுமா சொல்றார் சுவாமி மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதின்னு ஒரு பிரபந்தத்தை ஏற்றி உள்ளார் அதில் திருவாய்மொழியில் உள்ள பத்து பத்து பாசுரங்களின் அர்த்தத்தை ஒரே பாசுரத்தில் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார் அதில் சொல்கிறார் ஓடு மனம் உரை செய்கை ஒன்னின் இல்லாராருடனே கூடி நெடுமால் அடிமை கொள்ளும் நிலை ஓடு மனம் நாமெல்லாம் எப்படி இருக்கும் என்பது ஒவ்வொரு விஷயத்திலிருந்து தாவிக்கொண்டே இருக்கிறதோ இல்லையோ ஓடிக்கொண்டே இருக்கிற மனம் ஓடு மனம் செய்கை அப்படின்னா நம்முடைய உடலாலே நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் உரை உரைனா பேச்சு அதாவது மொழி வாக்குன்னு அர்த்தம் மனம் மொழி மெய் என்று மூன்று கரணங்கள் நம்மிடத்திலே ஒன்றன இந்த மூன்றும் ஓடு மனம் செய்கை உரை ஒன்றி இல்லாதார் நம்ம யாருக்குமே இது மூணும் ஒன்றி நேர்கோட்டில் இருப்பது கிடையாது உனதை நினைக்கிறோம் ஏதோ ஒன்று பேசுகிறோம் எது முடியுமோ செய்கிறோம் பேச்சு மட்டும் நிறைய இருக்கு செய்கை குறைத்தலாக உள்ளது மனசில் கெட்டதை நினைக்கிறோம் ஆனால் வெளியில் சிரிக்கிறா போல வேஷம் எடுக்கிறோம் இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கும் இல்லையோ ஓடுமனம் செய்கை உரை ஒன்னு நில்லாதார் உடனே கூடி நெடுமால் அடிமை கொள்ளும் நிலை இவர்கள் அனைவரோடும் பகவான் கூடியிருக்கிறாரா நீ நேர்மையோடு இருந்தால்தான் உன்னோடு கூடுவேன் நீ விபீஷணனாக இருந்தால்தான் உன்னை ரக்ஷிப்பேன் ராவணனாக இருந்தால் உன்னை ரட்சிக்க மாட்டேன் என்று பகவான் ஒரு நாள் சொல்லலையே அனைவருமே அவருடைய குழந்தைகள் ஒரு தாய்க்கு ஒரு நல்ல குழந்தை ஒரு தீய பழக்கங்களை உடைய குழந்தைன்னு ரெண்டு பேரும் வாழ்ச்சி அடைய வேண்டும் அவள் ஆசைப்படுவாளே தவிர நல்லா இருக்கிறவன் தானே உலகத்துல வாழ வேண்டும் தீயது செய்பவன் கெட்டுத்தான் போக வேண்டும்னு எந்த தாய்க்கான நினைக்க தோணுமா அதை போல பகவான் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறார் நமக்கு முக்கரணங்களும் ஒன்று இருப்பது கிடையாது அவை ஒன்றி நில்லாதாருடனே கூடி நெடுமால் அடிமை கொள்ளும் நிலை ஆனாலும் பகவான் தன்னுடைய பாசத்தை விடாமல் நம்மோட கூடி பழகுகிறாரோ இல்லையோ அது பல படிகளிலே பழகுகிறார் நித்திய சூரிகள் வைகுந்தத்தில் இப்ப பாதிசேஷன் எப்போதும் வைகுந்தத்தில் இருக்கார் கருடாழ்வான் எப்போதும் வைகுந்தத்தில் இருக்கிறார் விஸ்வக்சேனர் சேனை முதலியார்னு பேர் அவர்தான் படை தளபதி பகவானுக்கு அவர் வைகுந்தத்தில் இருக்கிறார் இவர்களோடு பழகும் போது அவர்களுக்கு தகுந்தபடி பகவான் பழகுவானாம் அப்புறம் இங்கிருந்து முக்தி அடைந்த சில ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே அவர்களோடு பழகும் போது அவர்களுக்கு தகுந்தபடி பழகுவானாம் சம்சாரத்துல இன்னும் கட்டுப்பட்டிருக்கும் நம்மோடு பழகும் போது நமக்கு தகுந்தபடி பழகுவார் சிறந்த பக்தர்களோடு பழகும் போது அதற்கு தகுந்தபடி பழகுவார் ராவணன் கும்பகரணன் இரண் கசிப்புவோடு பழகும் போது அவர்கள் எண்ணத்துக்கு தகுந்தபடி தான் பழகுவார் அப்ப யார் யார் எப்படி அவனை அணுகுகிறார்களோ அதற்கு தகுந்தபடி தான் பதிலுக்கு அணுகுகிறாரே இதைத்தான் பகவானுடைய நேர்மை ஆர்ஜவம் என்று நம்மாழ்வார் கொண்டாடுகிறார் அப்படி எப்படி நித்திய சூரிகளோடு எப்படி பழகிறார் ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்க்கணும் நித்திய சூரிகள் கிட்ட பகவானுக்கு இருக்கிற நேர்மை என்ன முக்தாத்மாக்களிடத்தில் பகவானுக்கு இருக்கும் நேர்மை என்ன சம்சாரிகளிடத்தில் பகவானுக்கு இருக்கும் நேர்மை என்ன உயர்ந்த பக்தர்களிடத்தில் பகவானுக்கு இருக்கும் நேர்மை என்ன ஒவ்வொன்னையும் ஆராய்ந்து பார்த்தால்தான் ஒவ்வொன்னுலையும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கு பகவானுக்கு என்னென்ன முகங்கள் உள்ளனவோ இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கும் அந்த முகங்கள் எல்லாம் உள்ளன பகவான் உலகத்தை படைக்கிறார் நாம ரெண்டு மூணு குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம் ஒரு குழந்தையான பெற்றெடுக்கிறோம் பகவான் பலரை இயக்குகிறார் நாம அலுவலகத்துக்கு போறோம் பத்து பேருக்கு முதலாளியா இருக்கோம் ஏதோ ஒரு காரியத்தை பண்றோம் பகவான் சிலருக்கு குழந்தையாக பிறக்கிறார் நாம யாருக்கோ குழந்தையாக பிறந்திருக்கிறோம் அவர்களுக்கு கடமைகளை செய்ய வேண்டும் இப்படி பகவானுடைய பல முகங்களை பார்த்து அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் நேர்ம தவறாம இருக்கார்னு பார்த்தால் அதை கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கலாம் ஓ நாம் முதலாளியா இருக்கும் போது இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் நானே ஒரு கணவனாக இருக்கும் போது இப்படி நடந்து கொள்ள வேண்டும் பக்தர்களிடத்தில் எனக்கு தொண்டர்களிடத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமே அதற்காக ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல்ல நித்திய சூரிகளிடத்தில் பகவான் எப்படி நடந்து கொள்கிறார் நித்திய சூரிகள்னு சொன்னால் எப்போதுமே வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் அதாவது ஆதிசேஷன் கருடன் சேனர் முதலானவர்கள் கூட ஸ்ரீதேவினாச்சியார் பூதேவினாச்சியார் நீலாதேவினாச்சியார் இன்னும் பல நித்தியசூரிகள் எல்லாரும் இருப்பாளும் இல்லையோ நித் திவ்ய நம்முடைய பரமபதத்தில் பார்த்தோம்னால் ஒவ்வொரு பொருளுமே ஒரு நித்தியசூரி தானே இப்போ இந்த உலகத்தில் பார்த்தோம் என்றால் இதோ ஒரு மேஜை உள்ளது இந்த மேஜைக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கார் அவர் யார் சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கும் ஒரு ஆத்மா இந்த மேஜைக்குள்ளே புகுந்து அதை இயக்குகிறார் இந்த உடல் இருக்கு இந்த உடல் அடியேனுடையது அப்ப அடியேன்கிற ஒரு ஜீவாத்மா சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கும் ஜீவாத்மா இந்த உடலை எடுத்துக்கொண்டு இயக்குகிறேன் அதே போலத்தானே நீங்களும் இதே போல் சென்றால் அங்கேயும் ஜீவாத்மாக்கள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் ஒண்ணு முக்தி அடைந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்தில் பிறக்கவே பிறக்காமல் எப்போதும் வைகுந்தத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் ரெண்டு விதமாக சொல்லலாம் அவர்களுக்கும் உடல் உண்டு ஒரு திருமேனின்னு சொல்ல வேண்டும் நம்மை போல உடல் ஒரு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆக்கப்பட்ட உடல் கிடையாது அவர்களுக்கெல்லாம் அப்ராக்கிருத்தமான திருமேனி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட திருமேனே எடுத்துக்கொள்வார்களாம் பகவான் வைகுந்தத்தில் இருக்கும் போது திருத்துழாய் மாலை சாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமே திருத்துழாய் மாலையாக ஒரு நித்திய இருப்பாராம் திருத்துழாய் மாலை இருக்கும் அதுக்குள்ள ஒரு நித்திய சூரியான ஆத்மா புகுந்து கொள்வார் அதை எடுத்து பகவானுக்கு சாத்தினால் அந்த நித்தியசூரிக்கு ஆனந்தம் என்னை பகவான் அணிந்து கொண்டிருக்கிறார் பகவான் சங்கிலி சாத்திக்கணும் ஹாரங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஹாரமாக ஒரு நித்திய சூரி இருப்பார் சந்தனம் பூசிக்கொள்ள வேண்டும் சந்தனமாக ஒரு நித்திய சூரி இருப்பார் பகவானுக்கு விசிறி வீசண வீசுவதற்கு ஒரு நித்திய சூரி இருப்பார் அந்த விசிறியினுடைய வடிவத்துல ஒரு நித்தசூரி இருக்கணும் எந்த பொருளாக இருந்தாலும் உள்ளே ஒரு ஆத்மா இருக்க வேண்டும் இந்த உலகத்திலும் அப்படித்தான் வைகுந்தத்திலும் அப்படித்தான் ஒரு ம நித்தியசூரி கையிலே ஆலவட்டத்தை வைத்து கொண்டு பகவானுக்கு வீசுகிறார்னு சொன்னால் அந்த நித்தியசூரியனுடைய உடலுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கணும் அவர் ஒரு நித்தியசூரி அந்த ஆலவட்டம் என்கிற பொருளுக்குள்ளே ஒரு ஜீவாத்மா நித்தியசூரி இருக்க வேண்டும் அல்லது முக்தாத்மா இருக்க வேண்டும் அப்ப அனைத்து வடிவங்களையும் அந்த நித்தியசூரிகள் தானே எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அப்ப அப்படி இருந்து தொண்டு செய்யும் போது அவர்கள் அனைவரிடத்திலும் பகவான் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் பகவானுடைய நேர்மை நித்திய சூரிகளிடத்தில் அவர் காட்டும் நேர்மை என்னென்னால் நித்திய சூரிகளா வச்சதற்கு பயன் என்ன எப்போதும் பகவானிடத்தில் அன்போடு இருக்கிறார்களோ இல்லையோ பகவானுடைய எண்ணம் சிலரிடத்திலே சிலபடி இருக்கக்கூடியது நித்திய சூரிகள் எப்போதும் வைகுந்தத்திலேயே இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் பகவானிடத்தில் பக்தியோடு இருப்பார்கள் என்று ஏற்படுத்தி வைத்திருக்காரோ இல்லையோ ஒருவரிடத்தில் நிறைய பக்தி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய அடிப்படை நேர்மை என்ன தெரியுமா நமக்கு இருக்க வேண்டிய நேர்மை என்பது அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்க வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முக்தி என்பது இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் ஒரு இடத்துக்கு சென்று விடுவோம் ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது நிறைய நாற்காலி நாற்காலியா போட்டு வச்சிருப்பா எல்லாரும் உயர்ந்த திருமேனை எடுத்துக்கொண்டு அந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கலாம் பகவான் இடத்துல நிறைய பக்தி வந்துடும் முக்தி அடைய வேண்டும் என்றாலே பக்தி இருந்தால் தான் முக்தி அடைய முடியும் அப்ப பக்தியை இங்கு விளைவித்து கொண்டு அதற்கு பிறகு முக்தி போன உடனே ஒண்ணுமே இருக்காது இருட்டா இருக்கும் எதையுமே நினைத்து பார்க்க முடியாது அனுபவிப்பதற்கு எதுவுமே இருக்காது பகவானிடத்தில் இருந்த எல்லாம் எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியாமல் ஜீவாத்மாக்கள் ஆனந்தமாக எப்போதும் இருப்பார்கள்னால் ஒட்டி வரவே வராது இந்த அளவுக்கு பக்தி வந்தவன் அங்கு போனவுடனே அவன் கைங்கரியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டுமே அதுதான் பரமாத்மாவுடைய பரவாசுதனுடைய நேர்மை அனைவரும் தனக்கு வந்து கைங்கரியம் செய்யும்படிக்கு தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறாரோ இல்லையோ அது பகவானுடைய நேர்மை அப்ப ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றார் கருடன் கைங்கரியம் பண்ணுகிறார் விஸ்வக்சேனர் கைங்கரியம் பண்ணுகிறார் ஒவ்வொரு இடத்துல பகவானுக்கு ஒவ்வொரு அன்பு உண்டு கருடன் கைங்கரியம் பண்ண முதல்ல ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களை சொல்றார் ஓடும் புல் ஏரி சூடும் தந்துழாய் நீடு நின்னவை ஆடும் அம்மானே இதுதான் முதல் பாசுரம் மூன்று விஷயங்களை பத்தி ஓடும் புல் ஏரி புல்னு சொன்னால் பக்ஷியான கருடன் அந்த கருடன் மேலே ஏறி ஓடும் பகவான் இங்கும் அங்கும் சஞ்சரித்து வருவாராம் என போக வேண்டிய இடம்னு ஒண்ணும் கிடையாது அவர் அவசரமா புறப்பட்டு இந்த உலகத்துக்கு வர வேண்டும் இல்லை ஏதோ காரியத்துக்காக வைகுந்தத்திலேயே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு தான் அவர் பிரயாணம் செய்து சாதிக்க வேண்டிய எந்த தொழிலும் அவருக்கு கிடையாது அப்போ ஏறுறாரு எதற்கு கருடன் பேரில் ஏறுகிறார்னால் கருடனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா பகவானை தன்னுடைய தோளிலே சுமர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் ஆசை அதை நிறைவேற்றுவதற்காகவே அங்கு புறப்பாடு கண்டுருவாராம் இங்கிருப்பது போல அமாவாசை வந்தது அதுக்காக புறப்பாடு ரேவதி வந்தது அதற்காக புறப்பாடு தை அமாவாசைக்கு புறப்பாடு தீபாவளி புறப்பாடுன்னு கிடையாது எப்பவனாலும் பிறப்பாடு நடக்கும் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கும் ஏன் சுவாமி காரணம் வேண்டாமான்னால் கருடனுக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற ஆசை தான் அங்கு காரணம் பகவானுக்கு இந்த காலம் வந்தது அவருக்கு ஆசைப்பட்டார் ஒண்ணு கிடையாது பக்தர்கள் எப்பப்படியெல்லாம் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ கருடனுக்கு நிறைய ஆசை புல் உவந்தேறும் பூமகளார் தனி என்று இதே ஆழ்வார் வேறொரு இடத்துல பாடுகிறார் பொறு புல் பகவான் கருடன் மேலே ஏறத்துக்கு வருவாரோ இல்லையோ பகவான் வரப்போகிறார்னு தெரிஞ்ச உடனே கருடனுக்கு பேர் ஆனந்தமாக பகவானை நாம் தோளிலே சுமக்கப் போகிறோம்னு தெரிஞ்ச உடனே ஆனந்தத்தில் சிறகையெல்லாம் இப்படியே அடித்து அடித்து காட்டுவாராம் எதுக்குன்னா பரச்சி ஆனந்தப்பட்டு ஒரு குரங்கு ஆனந்தப்பட்டதுன்னா வாழை சுழட்டி நான் இங்கேயான அடிக்கும் கல்லுல அடிக்கும் மரத்தில் அடிக்கும் ஒரு பக்ஷி ஆனந்தப்பட்டதுன்னா ஆனந்தத்தில் சிறகை அடிச்சுக்குமோ இல்லையோ அதே போல் புல் ப கருடா ஆழ்வான் பகவான் தன் மீது ஏறப்போகிறார்னு தெரிஞ்ச உடனே சிறகையெல்லாம் அடிச்சுட்டு ஆனந்தமா இருப்பாரான் சரி பகவான் வந்து மேலே ஏறுறாரோ இல்லையோ ஏறும்போது அவருக்கு என்ன பாவம் இருக்கும் ஆமா இவர் தினமும் தினமும் புறப்பாடு கண்டறோன்னு ஆசைப்படுகிறார் கருடனுடைய ஆசைக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு பகவான் வந்து ஏறுவாரோன்னால் பொருஷிறை புல் உவந்து ஏறும்னு தெரிவித்தார் ஆழ்வார் உவந்துனா உகப்போடு பகவான் ஏறுகிறாராம் கருடனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எவ்வளவு உகப்பு உள்ளதோ அந்த அளவுக்கு கைங்கரியத்தை வைகுந்தநாதனுக்கு இன்பம் உண்டாம் உவந்தேறும் அப்ப கருடனுக்கும் கைங்கரியம் பண்ண போறோம்ங்கிற ஆனந்தம் பகவானுக்கு கைங்கரியம் ஏற்றுக்கொள்ள போகிறோங்கிற ஆனந்தம் இதுதான் அவருடைய நேர்மை ஒருத்தர் நமக்கு கைங்கரியம் பண்ண வரும்போது ஏதோ ஒரு தொண்டு பண்ணுகிறார் உதவி செய்கிறார்னு கூட வச்சுக்கோங்களேன் உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பாராட்ட வேண்டும் அதை அங்கீகரிக்க வேண்டும் வந்து நம்ம பெரிய ஒரு கல்யாணம் பண்றோம்னு சொல்லேன் அதுக்கு உறவினர்கள்லாம் வந்து தலையை திறந்து ராவா பகலா உழைச்சி நிறைய உதவி பண்ணலாம் ஆ வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் இந்தாங்க வெத்தலை பாக்கு போயிட்டு வாங்கோன்னு கொடுத்து அமிச்சுட்டா அவர்கள் பண்ண உதவிக்கு அவர்கள் உதவின்னு நினச்சி கூட பண்ண மாட்டா நம் குடும்பத்தினுடைய ஒரு கல்யாணம் நடக்கிறது நாம் பங்கு கொள்ள வேண்டும்னு ஒருத்தரை பண்ணும் போது அதற்கு தகுந்த மரியாதை அளிக்காமல் வந்து சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டுனால் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையோ ரொம்ப உதவியாக இருந்தது நீங்கள் தான் இவ்வளோ காரியம் பண்ண முடிஞ்சது ரொம்ப நன்னா பண்ணு இல்லாட்டா எப்படி நடந்திருக்கும்னு தெரியல ஒரு அளவுக்கு அப்படி பேச வேண்டுமோ இல்லையோ அப்போ ஒருவர் தொண்டு செய்யும் போதோ உதவி செய்யும் போதோ அதை சிரித்த முகத்தோடு ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய நேர்மை அப்படி இல்லாவிட்டால் பகவானுக்கு என்ன இருக்கும் சமயம் நிறைய பக்தியை ஏற்படுத்தினார் அப்புறம் வைகுந்தத்துக்கு போன உடனே எதுவுமே பேசாமல் இப்படியே உட்கார்ந்துருக்கார் சுவாமி நான் எவ்வளவோ ஆலவட்டம் வீசுறேன் எவ்வளவோ கைங்கரியம் பண்ணி பார்க்கறேன் உருவாய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் அவர் அப்படியே பிடிச்ச புலியாட்ட உட்கார்ந்து இருந்தார்னால் நமக்கெல்லாம் ஒரு ஆனந்தமே ஏற்படாது அது நேர்மையற்ற தன்மை பக்தியை விளைவித்து விட்டு அந்த பக்திக்கு தகுந்த கைங்கரியத்தை பண்ண வரும்போது சிரித்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ இல்லையோ அதுதான் பகவானுடைய பரவாசு தேவனுடைய நேர்வை புருஷரை புல் உவந்து ஏறும் கா தா கருடாழ்வான் தான் கைங்கரியம் பண்ண வேண்டும்னு வரும்போது அதை ஆனந்தமாக பகவான் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய உடம்ப பார்த்தீங்கன்னா துவதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார் ஸ்தோத்த ரத்தனம்னு ஆளவந்தாருடைய ஒரு கிரந்தம் அதுல சொல்றார் துவதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா கருடனுடைய முதுகுல பார்த்தீங்கன்னா பகவானுடைய கால் பட்டு பட்டு அவர் இங்கயானு வேகமா போகணும்னாலோ மெதுவா போகணும்னாலோ காலால குதிரையை தட்டுவா பாத்திருக்கலாம் இல்லையா அதை போல காலால குதிரையை அழுத்துவாராம் கருடனை அழுத்துவாராம் சில சமயத்துல காளால் அடிச்சு இப்ப கஜேந்திரன் ரட்சிக்கணும் கருடன் போற வேகம் போறல இன்னும் வேகமா போகணும்னால் காலால அடிப்பாராம் கருடனை அந்த தழும்பெல்லாம் கருடனுடைய தோல்ல நன்னா இருக்குமா யார் வந்தாலும் பார்த்தீங்களா இதுதான் இந்த தழும்பு இது இப்ப வந்த தழும்புன்னு பெருமையாக காமிச்சுப்பாராம் ஏன்னா பகவானுக்கு தொண்டு செய்து தொண்டு செய்து வந்த தழும்புகளும் என்ன சாமி முதலாளி எத்திருக்கார் இது ஒரு தழும்பா இது ஒரு புண்ணுன்னு புகார் கொடுக்க வேண்டாமான்னால் அன்பால செய்கிற ஒரு பரிமாற்றம் தானே இவர் அன்போடு ஏ சுமக்கிறார் அவர் அன்போடு மேலே வருகிறார் அது ஒரு பக்தனுக்கு ஒரு துன்பங்கும் போது வேகம் வருது பகவானுக்கு காலாலம் விதிக்கிறார்னால் அதற்கு ஒரு நாளும் கருடன் தவறாக நினைக்கப் போவது கிடையாது அதத்தான் ஆபரணமாக தனக்கு சாத்தப்பட்ட ஒரு உயர்ந்த ஆபரணம் போலே கருடன் நினைத்துக் கொள்ளுகிறாராம் இது கருடனோடு பழகும் முறை அடுத்த ஆதிசேஷனுக்கு பேராசை ரொம்ப உண்டு இந்த சுவாமி ஆதிசேஷன் எவ்வளவு வைராக்கியம் உடையவராக இருக்கணும் நித்திய சூரியர்களிலேயே தலைவரா இருக்கணும் அவரை போய் பேராசை உடையவர்னால் உலக விஷயங்களில் பேராசை கிடையாது எல்லா விதமான தொண்டையும் பண்ணணும் பகவானுக்கு ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நிறைய உண்டு இவருக்கு அவ்வளவுலாம் கிடையாது கருடனுக்கு நான் பகவானுக்கு வாகனம் அந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணா போறோம்ங்கிற அளவ நின்னாரோ இல்லையோ ஆதிசேஷனுக்கு அது போராது நிவாச செய்யா ஆசன பாதுகா அம்சுக்க உபதான வருஷாதப வாரணாதிபி சரீர ஸ்தவ சேஷதாங்கதைஹி யதோச்சிதம் சேஷஇதீரிதே ஜனைஹி அதே ஆளவந்தார் சொல்றார் இவருடைய பேரை பார்த்தாலே விசித்திரமா இருக்கே அவருக்கு அனந்தன் என்றுதானே பெயர் பகவானுடைய பாம்பானைக்கு அனந்தன் என்றுதான் பெயர் ஆனா அவர் என்ன சொல்றாரு ஆதிசேஷன் ஆதிசேஷன் சொல்றோம் இல்லையோ சேஷன்னு சொன்னா தொண்டன் அர்த்தம் ஆதின்னு சொன்னால் பழமையான அர்த்தம் பழைய தொண்டன் இப்படின்னு ஒருத்தருக்கு பேரா சுவாமி பழைய தொண்டன் தொண்டன்லே பேர் சொல்லலாமான் அவர் பண்ற காரியத்தை வச்சே அவருக்கு பெயர் பட்டப்பெயர் அளிக்கப்பட்டு விட்டது அவர் என்ன பண்றார் பகவான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மரவடியாம் அவர் என்னென்ன இருக்காரோ பகவான் அமரணம் நினைச்சா இவர்தான் ஆசனமா இருக்கார் பகவான் படுத்துக்கணும்னு நினைச்சா இவர்தான் படுக்கையா இருக்கார் பகவான் நடக்கணும்னா மேல கொடையாக இருக்கிறார் பாதுகையாக இருக்கிறார் உடுக்க உடையாக இருக்கிறார் அனைத்து மாகவும் இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் ஆதிசேட்டன் காசை பகவானுடைய நேர்மை சரி நீ எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அப்படியெல்லாம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பகவான் திரும்பச் செய்கிறாரே அது அவருடைய நேர்மை அப்ப கருடன் சுமக்க வரும் போது ஆனந்தமாக ஏறி உலா வருகிறார் பகவான் ஆதிசேஷன் அனைத்து தொண்டுகளையும் செய்யணும்னு ஆசைப்படும் போது அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இல்ல இல்ல நீ இதை மட்டும் பண்ணு மத்த நித்த சூரிகள் எல்லாம் பண்ணட்டும்னு பகவான் விளக்குவது கிடையாது நீரே அனைத்தையும் பண்ணலாம் என்று ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அதுவும் அவருடைய நேர்மை கடைசியில விஸ்வக்சேனர் அவர்தான் பகவானுடைய படை தளபதி இன்னும் சொல்ல போனால் அவர்தான் தான் ராஜாவா பகவான் இளவரசன் வான் இளவரசு வைகுந்த குட்டன் என்று ஆழ்வார் பாடுகிறார் பகவானை பார்த்து என்னன்னு பாடணும் வானத்து வைகுந்தத்தினுடைய ராஜா தானே பாடியிருக்க வேண்டும் உலகனைத்துக்கும் ராஜா வைகுந்தத்துக்கும் ராஜா ஆனா ஆழ்வாருடைய பாட்டு வான் இளவரசு அவரை ராஜகுமாரன் இளவரசன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்ன சுவாமி ராஜாவை போய் ராஜகுமாரன்னு சொல்லலாமால் பகவான் தன்னை ராஜாவான் நினைச்சுக்கிறதே கிடையாதான் ஏன்னா ராஜாவுக்கு எந்த அளவுக்கு சுக போகங்கள் நிறைய உயர்ந்த உடைகளை அணிந்து கொள்ளலாம் உயர்ந்த சந்தனம் உயர்ந்த மாலைகள் அழகான நாட்டிய நாடகங்கள்லாம் நிறைய நடத்துவா கேளிக்கைகளில் ஈடுபடலாம் ஆதான் மகிழ்ச்சி குழந்தைகளோடு ஆனந்தமா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள வேண்டிய சுமை மற்றொரு பக்கம் இருக்குமோ இல்லையோ அது பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் ஆனந்தமாக மட்டும் இருக்கணும் எந்த பொறுப்பும் இருக்கக்கூடாதுன்னு யாருக்கு இருக்கும் இளவரசனுக்குத்தான் இருக்கும் ராஜாவுக்கு இருப்பதை விட படி மேலேயே அனுபவம் இருக்கும் ஆனால் ராஜாவுக்கு இருக்கிற எந்த பொறுப்போ கவலையோ இருக்காது அந்த இடம் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இளவரசனாக இருந்து விஸ்வக்சேனரை தான் வைகுந்தத்துக்கு உலக அனைத்துக்கும் ராஜாவாக பகவான் பாவித்திருப்பாராம் அப்போ எல்லா நிர்வாகம் உலகத்தில் எப்பப்ப என்னென்ன மாற்றணுமோ அனைத்தையும் விஸ்வக்சேனர் தான் செய்வாராம் துவதிய புக்தோஜித சேஷ போஜினா துவயா நிசுஷ்ட ஆத்மபரேன எத்யா பிரியேண சேனாபதி நான் நியவேதித்த தத்ததாநுஜானந்தம் உதார வீக்ஷணை என்று ஆழவந்தாருடைய ஸ்லோகம் வரிசையா ஸ்தோத்தரத்னத்திலே சில ஸ்லோகங்களாலே ஆழ்வ கருடனிடத்தில் எப்படி பரிமாறுகிறார் ஆதிசேஷன் இடத்துல எப்படி பரிமாறுகிறார் விஸ்வக்சேன எப்படி பரிமாறுகிறார் பகவான்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார் அதில் சொல்கிறார் நீ துவயா நிசிருஷ்ட ஆத்மபரேன உலகத்த அனைத்தின் பொறுப்பும் இடத்துல பகவானாலே கொடுக்கப்பட்டு விட்டது அப்ப அநேகமான காரியங்கள் அவரே பார்த்துட்டு வாராம் ரொம்ப பெரிய ஒரு வேலை இருக்கு இப்ப ஒரு பிரம்மாவையே மாத்தணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரம்மாவனுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு அவரை வேலை கிட்ட அடுத்த பிரம்மாவை நியமிக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு அதை போல உயர்ந்த காரியங்கள் வரும்போது மட்டும் விஸ்வக்சேனர் இடத்துல வருவாராம் வந்து பகவானிடத்திலே இது போல ஒரு பிரம்மாவ மாத்தனம் சரிதானா உமக்கு சம்மதமானு கேட்ட உடனே அவர் ரொம்ப பணிவோட நீர் பார்த்து எப்படி பண்றீரோ சரி நான் எதுக்கு தலையிட போறேன் உமக்கு தெரியா என்ன நல்லது எது நியாயம்னு தெரியும் நீர் சொன்னபடியே செய்து விடலாம் என்று பகவான் ஒப்புக்கொண்டு விடுவாரா பிரியேண சேனாபதினா எது அவர் என்ன வந்து நிவேதனம் செய்கிறாரோ எதை வந்து விண்ணப்பிக்கிறாரோ ததா அனுஜானந்த உதார வீக் தன்னுடைய கருணையான பார்வையாலே

அவருக்கு அடிபணிந்துதான் வாழுகிறார் என்று உடைய பாசுரம் அப்ப நித்தியசூரிகளிடத்தில் அவனுக்கு இருக்கிற ஆ நேர்மை என்பது அவர்கள் அன்போடு கைங்கரியவரட்சே அன்போடு ஏற்றுக்கொள்வது அவர்கள் எத்தனை விதமான கைங்கரியத்தை ஆசைப்பட்டாலும் ஏற்றுக்கொள்வது அவர்களை தலைவனாக வைத்து தான் தொண்டனாக இருந்து பகவான் ஆசைப்படுகிறார் இதெல்லாம் அவருடைய நேர்மை நித்திய சூரிகளிடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய நேர்மை அதே போல முக்தர்களிடத்தில் என்ன நேர்மையோடு இருக்க வேண்டும் இத்தனை நாள் உலகத்துல தவித்து விட்டு வந்து அடைகிறார்களோ இல்லையோ அவர்களிடத்தில் பகவான் என்ன நேர்மை காட்டுகிறான் என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் सीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ